தமிழோடு தமிழாக இணைந்திருக்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம்னா, என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒரு ரெண்டு நாளத்துக்கு முன்னாடி வந்து என்னட்ட வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. என்ன டவுட்னா, அவங்களுக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து எல்லா சோஷியல் மீடியா வெப்சைட்டையும் யூஸ் பண்ணணுமா, ஆனால் அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து இன்டர்நெட்டில் லீக் ஆகக்கூடாது, அதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஆனால் இந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து ஆன்லைனில் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு வழிகள் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு சோஷியல் மீடியா வெப்சைட் யூஸ் பண்ணாலும் நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து இன்டர்நெட்டில் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்குள்ள வழிகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ குறிப்பாக லேடிஸுக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால இந்த வீடியோவை ஃபுல்லுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுபோக நீங்கள் இதுவரை ஜோஸ்டிக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலகட்டங்களில் ஒரு லேடியாக இருந்தாலும் சரி, ஒரு ஜென்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை இன்டர்நெட்டில் வந்து போடுறதுக்கு ரொம்பவுமே பயப்படுறாங்க. அது எதனாலனா, அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை எடுத்து வேற ஏதாவது தவறான செயல்களுக்கு அவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினைப்பிலே அவங்க வந்து இன்டர்நெட்டில் வந்து அவங்களோட சோஷியல் மீடியாவாக இருந்தாலும் சரி, அல்லாமல் நார்மலாக ஏதாவது வெப்சைட்டில் இருந்தாலும் சரி, அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே யோசிக்கிறாங்க. பர்சனல் டீட்டெயில்ஸ்னால் என்னென்னா, அவங்களோட ஃபோட்டோஸ், அவங்களோட நேம், அவங்களோட டேட் ஆஃப் பர்த், அவங்களோட இமெயில் ஐடி, அவங்களோட ஃபோன் நம்பர், இவ்வளவும் வந்து அவங்க கண்டிப்பாக வந்து இன்டர்நெட்டில் லீக் ஆகாமல் பார்க்குறது ரொம்பவுமே அவசியமாக இருக்குது. நம்ம எந்த ஒரு சோசியல் மீடியா யூஸ் பண்ணாலும் அதில் வந்து நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து இன்டர்நெட்டில் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த வீடியோவில் வழிகள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு சிம் வாங்குறதுலேயே பார்ப்போம். நீங்கள் இப்போ ஒரு எந்த ஒரு கம்பெனி சிம் வாங்கினாலும் ஒரு சிம்மா வாங்காதீங்க, கண்டிப்பாக ரெண்டு சிம்மா வாங்க. ஒரு சிம் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் வச்சு வாங்க, ஏன்னா அது உங்களோட பர்சனல் யூசேஜுக்காக இருக்கட்டும். இல்லாமல் இன்னொரு சிம் வாங்குறது வந்து உங்களோட அண்ணனோடது அல்லது அப்பாவோட ப்ரூஃப் வச்சோ ஏதாவது அப்படி வச்சு வாங்குங்க, உங்களோட டீட்டெயில்ஸ் வச்சு வாங்காதீங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா, ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணுறது. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு பர்சனல் யூசேஜுக்கு வந்து ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணுறீங்கன்னா அது வந்து உங்கள் நேமிலே கிரியேட் பண்ணிக்கோங்க. அது போக வந்து இன்னொரு இமெயில் ஐடியும் கண்டிப்பாக கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு இமெயில் ஐடி இருக்கிறது ரொம்பவுமே அவசியம். ஃபர்ஸ்ட் இமெயில் ஐடி வந்து உங்களுக்கு பர்சனல் யூசேஜ், நீங்கள் இப்போ ஒரு ஜாப் தேடுறதா இருந்தாலும் சரி, இல்லை வந்து வேற எதுக்காவது பர்சனல் யூசேஜுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. அதில் வந்து இன்னொரு இமெயில் ஐடி வந்து உங்கள் நேமில் வந்து கிரியேட் பண்ணாதீங்க. உங்களோட நிக் நேமில் வந்து, நிக் நேம்லையோ இல்லை உங்களோட ரிலேஷன் நேம்லையோ ஏதாவது நேமில் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்கள் நேமில் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் கிரியேட் பண்ணுறதுனால நீங்கள் ஒரு சோஷியல் மீடியாவில் போடும்போது உங்கள் இமெயில் ஐடியை பார்த்து நிறைய பேர் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் அடிஷ்னலாக ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணுறது வந்து உங்கள் நேமில் கிரியேட் பண்ணாமல் உங்களோட நிக் நேம்லையோ அல்லது உங்களோட ரிலேஷன் நேம்லையோ நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து சிம்மு வாங்கியாச்சு, உங்களோட ஜிமெயில் ஐடியும் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபேஸ்புக்கில் நம்ம ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறோம், அந்த அக்கௌண்ட்டை பற்றி பார்ப்போம். நீங்கள் இப்போ வந்து ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட ஜிமெயில் ஐடி, உங்களோட நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஃபோட்டோஸ், இவ்வளவுமே கண்டிப்பாக தேவைப்படுது. அந்த ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே செட் பண்ணாலும் ஓகே தான், இல்லை நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பிறகு உள்ளே போய் செட் பண்ணாலும் ஓகே தான், பரவாயில்ல. அல்லாமல் வந்து நம்ம ஃபோன் நம்பரும் இமெயில் ஐடி டேட் ஆஃப் பர்த் உங்கள் நேம் இவ்வளவுமே கண்டிப்பாக நீங்கள் சைனப் பண்ணும்போது, ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து சைனப் பண்ணும்போது கண்டிப்பாக கொடுக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் வந்து சைனப் பண்ணும்போது வந்து உங்களோட ஒரிஜினல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சிம் வாங்கி வச்சுருப்பீங்க, அது வந்து உங்கள் அண்ணனோடது அல்லது உங்கள் அப்பாவோட ப்ரூஃபில் நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்க. அந்த ஃபோன் நம்பரை வந்து நீங்கள் அதில் என்டர் பண்ணிக்கலாம். அல்லாமல் வந்து ஜிமெயில் ஐடி வந்து உங்களோட நிக் நேம் அல்லது உங்களோட ரிலேஷன் நேமில் ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த டீட்டெயில்ஸை வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். உங்கள் டேட் ஆஃப் பர்த்தோட ரிலேட் ஆகாத எந்த ஒரு டேட் ஆஃப் பர்த்தும் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. அதில் வந்து உங்கள் நேம் வந்து உங்களோட நிக் நேமோ அல்லது ரிலேஷன் நேமோ ஏதாவது நேம் வச்சுக்கோங்க. ஆனால் வந்து உங்களோட நேம் மட்டும் கண்டிப்பாக வச்சிடாதீங்க. உங்கள் நேமை வச்சு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறதுக்கு அல்லாமல் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதுபோக வந்து இப்போ நீங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க. இந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கு பிறகு யார் வந்து உங்களுக்கு ரிக்வெஸ்ட் விட்டாலும் உங்களுக்கு தெரியாத ஒரு மெம்பர் வந்து உங்களுக்கு ரிக்வெஸ்ட் விட்டால் நீங்கள் அதை அக்செப்ட் வந்து பண்ணாதீங்க. அந்த அக்செப்ட் பண்ணுறதுனால உங்களோட டீட்டெயில்ஸ் நிறைய எடுக்கிறது வாய்ப்பு இருக்குது. உங்ககிட்ட வந்து அவங்க பேசுகிறதுக்கும் ரொம்பவுமே வாய்ப்பு இருக்குது. ஃபேஸ்புக்கில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் நீங்கள் வந்து ஃப்ரெண்டாகிட்ட வச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் அந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது அல்லாமல் வந்து உங்களோட நீங்கள் படித்த ஸ்கூல் எது, காலேஜ் எது அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அதுவும் உங்களோட உண்மையான டீட்டெயில்ஸ் கொடுக்காதீங்க. உண்மையான டீட்டெயில்ஸ் கொடுக்குறதுனால அவங்க வந்து அந்த ஸ்கூல் காலேஜை வச்சு
தேடுறதுக்கும் உங்களை வந்து தேடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து உங்களோட ஸ்கூல் அல்லது காலேஜ் அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்க கொடுக்கறதையும் தவிர்த்துக்கோங்க. அது போக நீங்க எங்க ஜாப் பண்றீங்க, எங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸையும் வந்து அந்த இன்டர்நெட்ல அந்த ஃபேஸ்புக்ல வந்து கொடுக்காதீங்க. எந்த ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னாலும் உங்களோட இமெயில் ஐடி அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க. அப்படி கேட்கும் போது உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி கண்டிப்பாக கொடுக்காதீங்க. நீங்கள் அடிஷ்னலாக கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற உங்களோட நிக் நேம் அல்லது ரிலேஷன் நேமில் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற அந்த இமெயில் ஐடி கொடுங்க. அப்படி நீங்கள் கொடுக்குறதுனால பல பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. அல்லாம வந்து நீங்கள் சோஷியல் மீடியா தவிர நீங்கள் வந்து ஒரு ஓஎல்எக்ஸில் ஒரு ஆட் பார்க்குறதா இருந்தாலும் சரி, இல்லை குவிக்கரில் ஒரு ஆட் பார்க்குறதா இருந்தாலும் சரி, அதுலேயும் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு ஆளுக்கு வந்து ஒரு திங்ஸ் வாங்குறீங்கன்னா அந்த செகண்ட்ஸில் ஏதாவது திங்ஸ் வாங்குறீங்கன்னா அதுலேயும் உங்களோட இமெயில் ஐடி கேட்பாங்க. அதுலேயும் நீங்கள் வந்து உங்களோட இமெயில் ஐடி உண்மையான இமெயில் ஐடி பர்சனல் இமெயில் ஐடி நீங்கள் கொடுக்காதீங்க. உங்களோட அந்த நீங்கள் ஃபேக்காக உருவாக்கி வச்சுருக்கிற அந்த இமெயில் ஐடியை கொடுங்க. அதுவும் நீங்கள் ஆன்லைனில் அமேசான் ஃப்ளிப்கார்ட் பேடம் அதே மாதிரி அதிலெல்லாம் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போதும் சரி உங்களோட அந்த ஃபேக்காக யூஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த மெயில் ஐடியை யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம அட்ரஸ் கொடுக்கும்போது அட்ரஸ் கண்டிப்பாக நம்ம ஒரிஜினல் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அல்லாமல் வந்து உங்களோட பக்கத்து ஏரியா ஏதாவது நீங்கள் ஷாப்பிங் பண்ணுற ஏரியாஸில் இருந்தீங்கன்னா உங்களோட பக்கத்தில் ஏதாவது அட்ரஸை கொடுத்துக்கோங்க. அட்ரஸை கொடுத்துட்டு நீங்கள் அதில் போய் வாங்குற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. தயவு செய்து அதுலேயும் உங்களோட வீட்டு அட்ரஸ் நீங்கள் கொடுக்காதீங்க. என்னோட ஃப்ரெண்டு வந்து கேட்ட டவுட்டுக்கு இந்த வீடியோவில் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த தகவல் வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட ஃப்ரெண்டு மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துருக்கிற ஒரு லேடியாக இருந்தாலும் சரி, இல்லை ஜென்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து இன்டர்நெட்டில் லீக் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இதில் இருக்கிற ஸ்டெப்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் சரி, இல்லை இல்லாமல் இருந்தாலும் சரி, உங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது போக வந்து நீங்கள் இதுவரை ஜோஸ்டிக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையும் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது போக நீங்கள் இதுவரையும் இன்ஸ்டாகிராமில் வந்து என்ன ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயும் இதே மாதிரிப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நான் அதில் சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.